ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாலாம் தம்பளியா பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம்ஜூனாக பார்த்து விரும்புவோம். அந்த வகையில் 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மாகாண சபைகளுக்கு அபிவிருத்தி அதிகாரம், ஜனாதிபதி ரணில் வாக்குறுதி. நாட்டின் அனைத்து மாகாண சபைகளுக்கும் அபிவிருத்திக்கான அதிகாரம் வழங்கப்படும், இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் பூங்காவில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் விவசாயத்துறையை பலப்படுத்தி வருகிறோம், வடக்கு விவசாயத்துக்கு முக்கியமானது, டிஜிட்டல் பொருளாதாரத்தை ஏற்படுத்த உள்ளோம், வடக்கில் காங்கேசன் துறை, பூநகரி, மாங்குளத்தில் விசேட வர்த்தக வலயம் என்பவற்றை ஆரம்பிக்க உள்ளோம், டிஜிட்டல் மத்திய நிலையம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம், இவற்றை அரசால் தனியாக மேற்கொள்ள முடியாது, 9 மாகாண சபைகளுக்கும் அரசாங்கத்துடன் பணியாற்றுவதற்காக மாகாண சபைகளுக்கு அபிவிருத்திக்கான அதிகாரம் வழங்கப்படும், மாகாண அபிவிருத்திக்கு விசேட நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தல் பரப்புரைக்குள் தையிட்டி விகாரையை அபகரிக்க வரைபடம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பரப்புரைகள் தீவிரமாகியிருக்கும் சமநேரத்தில் ஜாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியை முழுமையாக சுவீகரிக்கும் நோக்கில் இரகசியமான முறையில் நில அளவீடு செய்யப்பட்டு வரைபடமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தெல்லிப்பளை பிரதேசியலர் பிரிவில் உள்ள தையிட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அண்டிய நிலம் முழுவதையும் சுவீகரிக்க முயற்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த நில அபகரிப்பின் முதல் அங்கமாக அந்த பகுதியை அளவீடு செய்ய நில அளவை திணைக்களம் முயன்ற போதெல்லாம் அந்நிலத்தின் உரிமையாளர்களும் அரசியல்வாதிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த எதிர்ப்பின் காரணமாக மாவட்ட நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அளவீட்டை மேற்கொள்ளாது திரும்பிச் சென்று அறிக்கை சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து விகாரை அமைந்துள்ள பிரதேசம் மற்றும் விகாரை சூழவுள்ள பகுதியென 6 ஏக்கர் நிலப்பரப்பை நில அளவை திணைக்களத்தின் தலைமை பணிமனை அதிகாரிகள் கொழும்பிலிருந்து வருகை தந்து அளவீட்டை மேற்கொண்டு அதன் வரைபடத்தை தெல்லிப்பளை பிரதேசியலரிடம் கையளித்துள்ளனர். அந்த பகுதி நிலங்களின் உரிமையாளர்களை அடையாளம் காண முடியவில்லை என்றும் அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரூபாவை பலப்படுத்தி வாழ்க்கை செலவை மேலும் குறைப்பேன், ஜனாதிபதி ரணில் வாக்குறுதி. ரூபாவின் பெறுமதியை பலப்படுத்தி அடுத்த வருடம் வாழ்க்கை செலவை மேலும் குறைப்பேன், இதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தின் சங்கிலியன் பூங்காவில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும் என 2 வருடங்களுக்கு முன்னர் ஜாரும் நம்பியிருக்கவில்லை. அனைத்துக்கும் வரிசை இருந்தது. நாட்டில் உறுதித்தன்மையை பாதுகாத்து பொருளாதாரத்தை பலப்படுத்தியுள்ளேன். அதனால்தான் ஜனாதிபதி தேர்தல் இப்போது நடத்தப்படுகின்றது. கடந்த காலத்தில் எமது கடன் சுமை அதிகரித்திருந்தது. கடன் பெறுவதை நிறுத்தினோம். கடன் பெறுவதை நிறுத்தியதால் வரிகளை அதிகரிக்க நேரிட்டது. பணவீக்கம் அதிகரித்திருந்தது. இருப்புகளை சாப்பிடுவது கூட கஷ்டமாக இருந்தது. தற்பொழுது பொருளாதாரம் பலமடைந்துள்ளது. 24 லட்சம் பேருக்கு அஸ்வஸ்மம் வழங்கியுள்ளோம். இன்னும் 5 லட்சம் பேருக்கு அஸ்வஸ்மம் வழங்கப்பட வேண்டும். சம்பள உயர்வு வழங்கியுள்ளதோடு ஓய்வூதியங்களையும் அதிகரித்துள்ளோம். பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாலேயே அவற்றை செய்ய முடிந்தது. பொருள்களின் விலைகளும் குறைந்துள்ளன. மேலும் நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கிருசாந்திக்கு நேற்று செம்மணியில் அஞ்சலி. இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி குமாரசாமி கிருசாந்தியின் நினைவேந்தர் நிகழ்வு ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நேற்று உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வுகள் கடைபிடிக்கப்பட்டன. 1996 பாடசாலையில் பரீட்சை எழுதிவிட்டு திரும்பும்போது இராணுவ வாகனத்தினால் மோதி படுகொலை செய்யப்பட்ட சக மாணவியின் இறுதிச்சடங்கில் கலந்துவிட்டு திரும்பும்போது கைதடியில் நின்ற இராணுவத்தினரால் கிருசாந்தி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொல்லப்பட்டார். கிருசாந்தியை காணாததால் தேடிச் சென்ற அவரது தாய், சகோதரன் மற்றும் அயலவர்கள் ஆகியோரும் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டனர். அவர்களின் நினைவேந்தலே நேற்று உருக்கமாக கடைபிடிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியானதோர் செயலணி, சஜித் தெரிவிப்பு. விசேட தேவையுடையவர்களின் நலன்களை கவனிப்பதற்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையிலும் ஜனாதிபதி செயலணி ஒன்று அமைக்கப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார்.
மாற்றுத்திறனாளிகளை வலுப்படுத்தும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியால் வகுக்கப்பட்ட கொள்கை பிரகடனத்தை வெளியிடும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே சஜித் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வேலை நிறுத்தம் செய்ய வேண்டிய தேவை எவருக்கும் இனி இல்லை, கல்வி அமைச்சர் சுசில் வாக்குறுதி. இனி யாரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டிய தேவைகள் இல்லை. ஜனவரி மாதம் முதல் நாட்டில் ஊதிய உயர்வுகள் வாக்களித்தமைக்கு ஏற்ப நடைமுறையாகும் என்று கல்வி அமைச்சர் சுசில் தெரிவித்துள்ளார். அன்றகுமார ஆட்சிக்கு வந்து நாடாளுமன்றத்தை கலைத்தால் ஊதிய உயர்வு என்ற கனவு கலையும் என்றும் கல்வி அமைச்சர் மக்களை எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி ரணிலை ஆதரித்து நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில் கல்வி அமைச்சர் சுசில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜாழ்ப்பாணத்தில் மாத்திரமன்றி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வாழும் மக்கள் பொருளாதார நெருக்கடியின் கஷ்டங்களை அறிவர். ஜாழ்ப்பாண மக்களின் முக்கியமான தேவை கல்வியாகவே இருக்கிறது. 2022 பாடசாலைகள் மூடி கிடந்தன, சீருடைகள் இருக்கவில்லை, ஆசிரியர் பற்றாக்குறை, அதிபர் பற்றாக்குறை என பல பிரச்சனைகள் இருந்தன. அந்த அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டன. காலம் தாமதிக்கப்பட்ட பரீட்சைகள் நடத்தப்பட்டன. அடுத்த வட்டத்திலிருந்து சரியான நேரத்தில் காபோதா சாதாரணதரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் நடத்தப்படும். கடந்த காலங்களில் ஜாழ்ப்பாண ஆசிரியர்கள் தொழிற்சங்க போராட்டங்களில் பங்கெடுக்கவில்லை. ஆனால் மற்ற பகுதிகளில் இடம்பெற்ற போராட்டங்களில் ஆசிரியர்களை பயன்படுத்தி மாணவர்களின் கல்வியை பணயம் வைத்து வேலைநிறுத்தம் செய்தனர். சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி நியமித்த குழுவின் அறிக்கை இப்போது கிடைத்துள்ளது. அதனால் எதிர்வரும் ஜனவரி 1 அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இலங்கை தமிழரசு கட்சி சைத்துக்கு ஆதரவளித்துள்ள நிலையில் மாவையை சந்தித்தார் ரணில். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. ஜாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறையில் உள்ள அவரது இல்லத்தில் இச்சந்திப்பு நடைபெற்றது என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சைத்துக்கும் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளித்துள்ள நிலையில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காங்கிரஸ் துறை துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்கு இந்தியா 65 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. காங்கிரஸ் துறை துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்கு இந்தியா 65 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளதென இலங்கையின் விமான போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபால டிசில்வா தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிதி வளங்களுக்கமைய குறித்த துறைமுகம் விரைவில் கப்பல் பயணங்களுக்கு தயாராகிவிடும் என அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே வடக்கில் விமான நிலையம், தீவுகளில் காற்றாலை மின்சாரம் மற்றும் தொடர்ந்து போக்குவரத்து துறைகளில் இந்தியா நிதியுதவிகளையும் முதலீடுகளையும் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முல்லைத்தீவில் வாக்குச்சீட்டை ஒளிப்படம் எடுத்த ஆசிரியர் கைது. வாக்குச்சீட்டில் புள்ளறியிட்ட பின்பு அதனை ஒளிப்படம் எடுத்த ஆசிரியர் ஒருவர் முல்லைத்தீவில் நேற்று கைது செய்யப்பட்டார். தபால் மூல வாக்களிப்பின் போது புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவர் நேற்று முன்தினம் வாக்குச்சீட்டை புள்ளையிட்ட பின்னர் கைத்தொலைபேசி மூலம் படம் எடுத்துள்ளார். இதனை உடனடியாகவே தேர்தல் கடமையில் இருந்த அதிகாரிகள் கண்டுகொண்டதால் மேற்படி ஆசிரியர் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார். இதனையடுத்து குறித்த ஆசிரியர் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு என்பவற்றின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. தேர்தல்கள் செயலகம், முல்லைத்தீவு போலீசார் ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட விசாரணையில் மேற்படி ஆசிரியர் வாக்குச்சீட்டை படம் எடுத்தமை கண்டுகொள்ளப்பட்டது. இதனையடுத்து அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தலில் இடையூறு விளைவித்தால் துப்பாக்கிச்சூடு நடத்துங்கள், போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு அனுமதி. ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களில் ஈடுபடுபவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றுவளைப்புகளை மேற்கொண்டு சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் மற்றும் பாதாள உலக கூட்டத்தினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காங்கேசன் துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை தடையின்றி தொடர்ந்து இயங்கும். காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தடையின்றி தொடர்ந்து இயங்கும் என கப்பல் சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது.
பாரத்தில் செவ்வாய் வியாழன் ஞாயிற்களில் இயங்கி வரும் கப்பல் சேவை எதிர்வரும் செப்டம்பர் 21 தேதியிலிருந்து சனிக்கிழமைகளிலும் இயங்கும். இணையவழி மற்றும் செயலி மூலமாகவும் பயண முகவர் மூலமாகவும் பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜாலில் வைத்து மிரட்டல் விடுப்பதா, வடக்கு மக்களிடம் அன்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், சிங்கள மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும், சைத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அன்றகுமார் தசநாயக்க ஜாழ்ப்பாண மக்களிடமும் தெற்கில் உள்ள சிங்கள மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜேபிபி பாணியில் மக்களை அச்சுறுத்த இடமளிக்கப்படாது எனவும் கூறியுள்ளார். நல்லூர் சங்கிலியன் பூங்கா வளாகத்தில் நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், அன்றகுமார் தசநாயக்க ஜாழ்ப்பாணத்தில் பிரசாரத்தில் கலந்து கொண்டிருந்த போது தெற்கில் உள்ள மக்கள் தமக்கு வாக்களிக்க அணிதிரண்டிருக்கின்றார்கள், அந்த மாற்றத்திற்கு எதிராக நீங்கள் இருந்தால் தெற்கு மக்கள் மத்தியில் எவ்வாறான மனநிலை ஏற்படும் என சிந்தியுங்கள் என கூறியுள்ளார். அந்த மாற்றத்திற்கு எதிரானவர்களாக ஜாழ்ப்பாண மக்கள் அடையாளப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என கேட்டுள்ளார். தாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் அந்த வெற்றியிலே வடக்கு மக்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும், அதற்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடாது என கூறியுள்ளார். அதாவது ஜாழ்ப்பாண மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். தனக்கு வாக்களிக்காவிட்டால் பார்த்து கொள்வோம் என கூறியுள்ளார். தெற்கு மக்களையும் வடக்கு மக்களையும் அச்சுறுத்த முயற்சிக்கிறார். அதாவது ஜேவிபி பாணியில் அவ்வாறு செயல்படுகிறார். வடபகுதி மக்களிடம், குறிப்பாக ஜாழ்ப்பாண மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், சிங்கள மக்களின் பெயரை கூறி மோசமாக பேசியதால் தெற்கில் உள்ள சிங்கள மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதன்பின் எதிர்கட்சியில் சென்று அமருங்கள், வேறு எங்கு செல்ல முடியும், ஜாழ்ப்பாணம் பெற முடியாமல் போகும், அது மிகவும் அசிங்கம், ஜேவிபி பாணியில் அச்சுறுத்த வேண்டாம், அதற்கு நாம் அச்சப்படுவதும் இல்லை இடமளிப்பதும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ் மக்களை அனுர மிரட்டி இருக்க மாட்டார் எம்ஏ சுமந்திரன் நம்பிக்கை. ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் தசநாயக்க ஜாழ்ப்பாணத்தில் உரையாற்றும் போது இனவாதமாக பேசியிருக்க மாட்டார் என தாம் நம்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் கூறுகையில், அன்றகுமார ஜாழ்ப்பாணத்தில் பிரசார நிகழ்வில் உரையாற்றும் போது தெற்கில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது வடக்கு மக்கள் அதில் பங்காளிகளாக இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற கருத்தை கூறியுள்ளார். இந்த கருத்து பல விமர்சனங்களை உருவாக்கியிருக்கின்றது. கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு அவருடைய பதவியேற்பு நிகழ்வில் பேசிய போது வடக்கு மக்கள் தன்னோடு பங்குதாரர்களாக இருக்கவில்லை என்ற கருத்தை கவலைப்பட்டு கூறினார். ஆனால் அவரை ஜனாதிபதி ஆக்கியவர்களே அவரை துரத்தி அடித்தார்கள். அப்போது வடக்கு மக்களின் தீர்க்க தரிசனம் தொடர்பாக தெரிந்திருக்க வேண்டும், நாங்கள் மாற்றத்தை வரவேற்கின்றோம், அதே சமயம் 70 வருடங்களாக எங்கள் மக்கள் கேட்கும் மாற்றத்தில் தெற்கில் உள்ளவர்கள் பங்காளிகளாக இல்லை, மேலும் அன்றகுமாரவை நன்கு அறிந்த வகையில் இனவாதமாக அவ்வாறான கருத்தை கூறியிருப்பார் என நான் நம்பவில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடகிழக்கில் நாம் ஒன்றிணைந்து விட்டோம், இந்தியாவுக்கும் சர்வதேசத்திற்கும் தமிழர்கள் கூறவுள்ள செய்தி இது. ஜனாதிபதி தேர்தலின் மூலம் வடகிழக்கு மக்கள் சர்வதேசத்திற்கும் இந்தியாவுக்கும் இலங்கை அரசுக்கும் ஒரு செய்தியை சொல்ல உள்ளார்கள். இவ்வாறு பொது வேட்பாளர் அரியநேந்திரன் கூறியுள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நமக்காக நாம் பிரசார நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், இம்முறை ஜனாதிபதி தேர்தல் வித்தியாசமான மாறுபட்ட முடிவுகளை கொடுக்க உள்ளது, அதில் குறிப்பாக இணைந்த வடக்கு கிழக்கு மக்கள் இந்தியாவுக்கும் சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசுக்கும் ஒரு செய்தியை சொல்ல உள்ளார்கள். 75 வருடங்களாக ஏமாற்றப்பட்ட ஒரு இனம் இனிமேலும் ஏமாற தயாரில்லை என்பதே அந்த செய்தியாக இருக்கும். மேலும் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் 10வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவருக்கு அந்த செய்தியை வடகிழக்கு மக்கள் வழங்குவார்கள். அதன் மூலம் 75 வருடங்களாக தமிழ் மக்களை நாங்கள் ஏமாற்றி இருக்கின்றோம் என்ற செய்தி உணர்த்தப்படும். அதன் மூலம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது என அவர் மேலும் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சுமந்திரனின் தீர்மானம் வேடிக்கையான ஒன்று, அங்கேன் ராமநாதன் கூறுகிறார். ஜாழ் மக்கள் தொடர்ச்சியாக பல தடவைகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்துள்ளனர். ஆனால் நான் முதல் முறையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கப் போகிறேன், எனவே எமது தேவைகளுக்காக வந்த தலைவர்களோடு இருக்க வேண்டும், தேவையில்லா நேரத்தில் வந்த தலைவர்கள் பின்னால் நிற்பது பொருத்தமல்ல, நாம் நன்றி மறப்பவர்கள் அல்ல,
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை ஏற்றுக்காவிட்டால் இலங்கை சோமாலியாவை போல் மாறியிருக்கும். கீழே விழுந்து கிடந்த இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானங்களால் உயர்த்தி வைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் தமது இருப்பை காப்பாற்றுவதற்காக தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். கடந்த 2 வருடங்களில் மக்களுக்கு நிம்மதியை தந்த தலைவராகவே ஜனாதிபதி இருக்கிறார். இலங்கை தமிழர் கட்சி வேடிக்கையான வேலைகளை செய்கிறது. மறுமுனையில் சுமந்திரன் ஓடிப்போய் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவளிக்க முன்வந்திருக்கின்றார். தமிழ் மக்களின் வாக்களை புதைகுழிக்குள் தள்ளும் வகையிலேயே சுமந்திரன் செயற்பாடுகள் அமைந்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினங்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.